ஐயா ஐயா பாவேல என்ன சந்தையில இருந்து வர்ற? ஆமாங்க சந்தையில இருந்து வர்றேன். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன். அதுங்கய்யா அது ஒண்ணு இல்லைங்க, ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான், அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்ச அண்ணன் நாலு அப்பாப்பு துரத்தி விட்டார். டேய் தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலயும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலயும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா அது? அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி கேட்கப்படுற. நான் எப்போ பணத்தை கையில் வாங்கிருக்கேண்ணா. இந்தா வீரோ சாவி கொண்டு போய் உள்ள போய். சரிங்க. டேய் நீங்க போற பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை வரவனுக்கு என்னடா சோ? ஹலோ. ஓ மை சன், இங்கிலீஷ் கொஞ்சம் குறைச்சல இல்ல என்ன? அந்த காலத்துல எல்கேஜில? ஆமா. என்ன பகல் எல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன். அக்கனையா பேசிரு, நான் உன்ற பையன் தானே. டேய் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேப்ப? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டு அப்படி தானே போட்டுக்க? ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிக்கிட்டு வந்த பணத்தையாவது இந்தாட மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ அந்த சாவி ஒண்ணுதான் ஆடி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவில் வந்து வாயில் நுரத்தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவில் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போன வந்தாடா நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத, இன்னைக்கு முழு நாள் பட்டினி போட்டு உனக்கும் வாயில் நுரத்தலாம். ஐயா போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு இரு, அங்கங்க போற. வேலை பணத்தை நீ வச்சிருப்பேன், நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீரம் வேற திறந்துட்டு போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுப்பி போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? என்னது சந்தை வெறிச்சோடு கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, காண தவறாதீர்கள். இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாகனி காமிக்கிறோம். எத்தனை அடி நீங்கயா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேலே தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பா, முதல்ல காசு வைய. இட்ட சத்தம் சிந்து பண்ணுவியா? மறந்துட்டேன். மறந்துட்டியா? சோர்த்தி மறையா போயவுல. தம்பி ஆனா கும்பிடு படுத்து கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாயிங்க, நாகனி கட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள உள்ள விட்டது. நடத்துற ஒரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து வந்து என்ன வந்து கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தனா, தூங்கி எந்திரிச்சு பாக்கும் போது இந்த நாகண்ணிக்கு இல்லைங்க, நாகண்ணிக்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகணி? அது நம்மள தான் பாதப்படுவோமே. ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாக நீங்க அழுகுன முட்டையை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க என்ற சார்பில் உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவோங்க, அப்புறம் எத்தனை வலை வீசம் கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறேங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே? தானே இருக்கு. அழுகிற முட்டை கட்டிங்க. அதுக்கா இப்படியா? ஒன்லி 6 மந்த்ஸ் பேக். அந்த வைய தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு முட்டை குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு.
சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகம் காட்டுறீங்க? குடி. எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தங்க தங்க நிறுத்துங்க. பாம அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்னண்ணே? 50 ரூபா அண்ணே. இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிருந்து சொன்னா ஒத்துக்குவேன், அழுக்காயின்னு சொன்னா ஒத்துக்குவேன் அண்ணே. இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்தருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி அண்ணே, நோட்டு செல்லாத சொல்றான் அவன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க. சரிதான், நாம செல்லாதும் சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் நம்ம கூடி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாரு சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? என்னதுண்ணே? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே. நீங்க போங்க, வசூல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவடிக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே? ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டம் அத கேட்க வந்துட்டேன். அசலூர் காரணா? அப்ப நீ கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்ல எழுதுற அசிங்க. பரவாயில்ல, உங்க மேல காக்காய் எச்சோ. அதனால என்ற டீச்சர், இடது பக்கம் காக்காய் எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒன்னு நடக்க போகுது. சரி சரி, கரெக்டா எழுதிட்டுங்க, நான் இப்ப வந்துறேன். சரிங்க டீச்சர். டேய், பலாபலம்லாம் சரியா சொல்றிய? நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலம்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிருக்கேன். இது ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்த கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தலமா போடுறாங்கண்ணா? என்ன திருத்தலமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீ காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா? ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட் அண்ணே? பொம்பளைதான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நல்ல விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லுண்ணே, இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா? அம்மா மட்டும் பாருங்க, போட்டது போட்டதான். சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்கல் கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய்தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா, ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய்தான் ஆகணும். வேற என்ன பண்றது? முடிவு இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம் பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருந்து சோறுங்க. ஹலோ, வாங்க அப்படி வாங்க.
ஏண்டா அவர்தான் எல்லாமே பண்றேன்டாரா, அது என்ன பர்டிகுலர் சோத்த பட்டி கேக்குறா நடற நாய. ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன், அதுக்கே உங்க அப்பா அவனை அம்பவன் விட்டு போறாரு. இல்லைங்க, அவர் எப்பவுமே இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறாங்க. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான், தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்கார, என்னை இப்படியே விட்டுருமா, இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? நோ நோ, டென்ஷன். see this bangle seller created a problem to this. அட தமிழ்லயே சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாயா? நான் சொல்றேன், புதுசா வளையல் போடணும் நினைச்சேன், இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க. சரி, ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது, புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும், அவன்தான் ஆம்பள. அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது, நாம எதுலயே மாட்டிக்காம கப்புனு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது, இதை நம்ம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க. இதுல ஒரு குழப்பம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன், நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்க நீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்றேன்? வளையல் போடுமா? குடியா, அப்பா தப்பிச்சிட்ட. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷ. அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. ஏனுங்க, ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அத சொல்றேன். சரி, போதும் போதும் போதும், என்ன தூத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன், கண்ணை தொடங்க. கூப்பிடப்படுங்க, முதுகு என்ன தேய்க்கணும்? சரி, தேங்க. சீக்கிரம் கூலி விவரத்தை ஒழுங்கா பேசி, ஒரு மரத்துக்கு ₹1 கூலி. ₹1?
ஒரு ரூபாய் கூலிய காரு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த அண்ணன். ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியா இருக்கு? ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஒரு இந்தியன். ஆமாமாமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்க இப்படி சங்க, எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிருக்க? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்ன? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீயும் வாயால சொல்லு. சொல்லுவான அவன், சொல்லிடுவான அவன், சொல்லக்கூடாதுதான். ஆனா சொல்லுவேன். சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்னேன்? See them. ஓ, மங்கி. அடடடடடடே, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி நான் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அப்படி கேளுங்கட. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, கைதடா கைதட. கைய போற என்ன? ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ டேய் அலை கை இருக்குல்ல அடடா டேய் வாங்க எப்ப வந்தீங்க இப்போதான் அம்மனி ஐயா காபி ஒன்னு வந்து கொடு என்னது இது அம்மனி அங்கங்க பாக்குற பிரபார் போட காலில் பாரு எங்க ஊருக்குள்ள பெரிய மனுஷன் இருக்கீங்க என் பொண்ண கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே உன்னை இப்படி கட்டி வச்சா தான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும் இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது அநியாயமா பண்றீங்க.